திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் எழுதிய கவி சக்கரவர்த்தியின் பதிவு அப்படின்ற புத்தகத்தோட கருப்பதிவை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதை நம்மளோட பகிர்ந்துக்க வந்திருக்கிற திருமதி தங்கதுரை அரசி அம்மா அவர்களை நான் மனசார வரவேற்கிறேன். அவங்க பற்றின ஒரு அறிமுகம் லொகேஷன். அனைவருக்கும் வணக்கம். விருதுகள் அமைப்பின் அறிவியாற்றல் நிகழ்ச்சியின் 97வது நிகழ்ச்சியாக இன்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்றைய நமது நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள திருமதி தங்கத்துரை அசி அம்மா அவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றுக்கு வராங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க கண்ணக்குறுக்கி அரசு மேல்நிலைப் பள்ளியில பணிபுரிஞ்சிட்டு வராங்க. மேலும் இவங்க பார்த்தீங்கன்னா 23 ஆண்டுகளாக கல்வி பணியில பயணிச்சுட்டு வர்றாங்க. மேலும் அவருடைய உயர்ந்த கனவான அவரது பள்ளியில் ஒரு கனவு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று ஒரு கனவு நூல கனவாக அவர்களுக்கு உள்ளது. மேலும் அம்மா பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள், இலக்கிய வட்டம், இலக்கிய சார்ந்த பணிகள் நடத்துகின்ற நிறைய வட்டங்கள்ல பொறுப்பாளராகவும் இருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மூலமாக வந்து வளரும் படைப்பாளர் விருது வழங்கியிருக்காங்க. பிறகு மணலூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் இவர்களால் வழங்கப்பட்ட பைந்தமிழ் செம்மல் விருது, இலக்கிய தேனி விருது, இலக்கிய செம்மல் விருது, பாரதி உலா அவங்க வழங்கிய பாரதி விருது, இந்த மாதிரி தமிழன்னை விருது, இந்த மாதிரி நிறைய விருதுகள் பெற்றிருக்காங்க. மேலும் திருவண்ணாமலை மாவட்ட மைய நூலகம் மற்றும் அவந்தி இன்ஃபோடெக் நிறுவனம் மூலமாக வந்து சிறந்த சிந்தனையாளர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் பெற்றிருக்காங்க. மேலும் வாசிப்பை வளர்ப்போம் புலனக்குழு என்ற வாட்ஸ்அப் குழுவில் ஒரு மாணவர்களுக்கான ஆளுமைகள், மாணவர்களுடைய ஆளுமை பண்பை வளர்க்கும் விதமாக புலனக்குழுவில் வந்து ஒருங்கிணைப்பார் இருக்காங்க. மேலும் கற்றது ஒழுகு என்ற நிகழ்வை நிகழ்ச்சிட்டு வராங்க. அப்புறம் யூடியூப்ல வலையொலி பக்கத்தில் காட்டுப்பூக்கள் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலும் நடத்திட்டு வராங்க. மேலும் மாணவர்களுடைய தனித்திறன்களை கண்டறிந்து அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய தனித்திறன்களை கண்டறிந்து அவர்களுக்காக சிறுவர் மாடம் என்ற ஒரு அமைப்பையும் நிறுவியிருக்காங்க. மேலும் மாணவர் வசகத்து வட்டம், இந்த மாதிரி தமிழால் இணைவோம் அப்படின்ற நிறைய குழுக்கள் இணைய வழி நிகழ்வரங்களில் பங்கேற்று மாணவர்களையும் அவர்களை இணைக்க பல்வேறு முயற்சிகள் செஞ்சுட்டு வராங்க. மேலும் நூலகத்தில் புரவலர்கள் சேர்ப்பு இவற்றெல்லாம் மிகவும் ஈடுபாட்டோட செஞ்சுட்டு வராங்க. இந்த வகையில் பல்வேறு இலக்கியத்தாலும் தமிழாலும் சிறிய பணியாலும் தன்னுடைய சமூக மாணவர்களிடையே ஒரு சமூக விழிப்புணர்வையும் பொறுப்புள்ள மாணவர்களை உருவாக்கும் சிறந்த ஆசிரியராக விளங்கிட்டு வராங்க. அந்த வகையில் அம்மா அவர்கள் நம்மோடு இன்று இணைந்து புத்தக கருத்து பகிர்வுக்கு வந்த மிக மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி. மகிழ்ச்சி அண்ணா, மிக சிறப்பானது ஒரு அறிமுகம். அம்மா, நீங்கள் உங்களுடைய உரையை துவங்கலாம். மகிழ்ச்சி. மால்கடிந்த தவமுனிவோன் மீகி என்பான் வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்து முள் அடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி பாருக்கு ஈந்தான். மேல் படிந்த பிசின் அகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளை எடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான் கம்பனென்ற தமிழ்தாயார் நோற்றமைந்தன் என்ற நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய வரிகளோடு கம்பனை ஈன்ற தமிழ்தாய்க்கும் இந்த நிறைந்த அவைக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி என்னுடைய உரையை துவங்குகிறேன். வாசிப்பது ஒரு அனுபவம், அதை பகிர்ந்து கொள்வது ஒரு மகா அனுபவம். விடுதுகள் என்னும் இந்த குழு, அறிவே ஆற்றலில் என்ற இந்த குழு, இந்த புத்தக கருத்து பகிர்வை துவங்கி, இந்த நிகழ்வை துவங்கி 97வது நிகழ்வாக வழங்கி கொண்டிருப்பது உள்ளத்து ஓப்ப தலைகூடி உள்ளத்து பிரிகின்ற புலவர் தொழிலுக்கு ஒப்பானதாக நான் காண்கிறேன். கடந்த சில வாரங்களாகத்தான் இந்த குழுவை பற்றிய செய்திகளை அறிந்து உடன் பயணிக்கின்ற ஒரு மகா அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை
ஒரு புத்தகத்தை பற்றிய கருத்து பகிர்வை இங்கே பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதை மிகவும் மகிழ்கிறேன். நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எழுத்தாளர், குறும்பட ஆவணப்பட இயக்குனர், உலகமே வியந்து போற்றும் பேச்சாளர் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் எழுதிய கவி சக்கரவர்த்தியின் பணிவு என்ற இந்த நூலை பற்றிய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறேன். இந்த கவி சக்கரவர்த்தியின் பணிவு என்ற நூல் ஒரு ஆய்வு நூலாக கருதப்படுகிறது. அப்படி எண்ணியே அவர் இந்த நூலை வடிவமைத்திருக்கிறார். இதன் முதல் பதிப்பு மார்ச் 2021 வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை தங்கம் டிராபிக் நிறுவனத்தார் இதனை வடிவமைப்பு செய்து, இந்த நூலை வடிவமைப்பு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். அட்டை ஓவியத்தையும் வடிவமைப்பையும் ஓவியர் மு சுந்தரன் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னை ஐ பிரிண்ட்ஸ் நிறுவனத்தார் இதனை அச்சாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த நூலை திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள், கம்பன் பனிச்செல்வர், கம்பனின் காதலன், பெருந்தகை என் எஸ் முத்துகிருஷ்ண ராஜா அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்திருப்பதை நாம் இந்த நூலை பார்க்கும்போது தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நூலை சமர்ப்பணத்திற்கு அடுத்தபடியாக முன்னுரையிலே பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை திறக்கிறார். பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய நெகிழ்ச்சியான அனுபவங்களை, நன்றி உணர்வை தன்னுடைய உரையாக அங்கே பதிவு செய்திருக்கிறார். கம்பனுக்கு அவரை பிறந்த தடையப்ப வள்ளலின் மீது காட்டிய நன்றி உணர்வு வி கே கம்பனின் மீது காட்டும் நன்றி உணர்வுக்கு ஈடாக திரு முத்துகிருஷ்ண ராஜா அவர்களுக்கு திரு வி கே அவர்கள் காட்டுகின்ற நன்றி உணர்வாக நாம் அந்த முன்னுரையிலே அது தொடங்கி, அவர்களுக்கான நன்றி உணர்வு தொடங்கி இந்த புத்தகத்தை வடிவமைத்தவர்கள் வரை, உடன் பயணித்தவர்கள் வரை அத்துணை பேருக்கும் தன்னுடைய நன்றியை பதிவு செய்திருக்கும் வி கே அவர்களுடைய மனதை அங்கே காண முடிகிறது. இந்த நூல் மொத்தம் 15 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் அத்தியாயத்திலே கம்பராமாயணத்தின் பெருமைகள் பேசப்படுகின்றன. இரண்டாவது அத்தியாயத்தில் கம்பனை குறித்த புகழுரைகள். இந்த நூலின் பெயர் கவி சக்கரவர்த்தியின் பணிவு. கவி சக்கரவர்த்தி என்பது இங்கே கம்பனை குறிக்கிறது. கவி சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை நாதமுனிகள் கம்பனுக்கு வழங்கியதாக காட்டும் குறிப்போடு இரண்டாவது அத்தியாயம் துவங்குகிறது. கவி சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை அந்த காலத்திலே, சோழ மன்னர்களுடைய காலத்திலே, மிக சிறந்த தமிழ் புலமை கொண்ட சான்றோர்களுக்கு மட்டுமே வழங்கி வந்ததாக துவங்கி அந்த குறிப்பு, அதனை தொடர்ந்த குறிப்புகள் இரண்டாவது அத்தியாயத்திலே வழங்கப்படுகின்றன. மூன்றாவது அத்தியாயத்தில் தனது காப்பியத்தை எழுதி அரங்கேற்றிய போதும் அதன் பின்னரும் கம்பன் சந்தித்த எதிர்ப்புகள், அவற்றை குறித்த பதிவுகளின் தொகுப்பாக மூன்றாவது அத்தியாயம் அமைந்திருக்கிறது. அந்த குறிப்புகள் செவிவழி செய்திகளாகவோ, தனி பாடல்களாகவோ, சான்றோர்களுடைய குறிப்புகளாகவோ இருக்க நாம் காணலாம். நான்காவது அத்தியாயத்தில் கவி சக்கரவர்த்தியின் பணிவை, துணிவை காட்டுகின்ற கம்பராமாயணத்தின் ஒரு பகுதியான அவையடக்கம் குறித்த செய்திகள் இடம்பெறுகின்றன. இந்த நூலில் வி கே நமக்கு ஆய்வு செய்து அளிக்க வரும் பகுதி கம்பராமாயணத்தின் அவையடக்கம் என்ற பகுதியைத்தான். முதல் மூன்று அத்தியாயங்களிலே கம்பராமாயணத்தின் பெருமையையும் கம்பனின் விரிந்த புகழையும் அந்த காப்பியத்தை எழுதிய போது, அரங்கேற்ற முனைந்த போது கம்பன் அடைந்த இடர்பாடுகளையும் மட்டும் பேசிய வி கே அவர்கள் நான்காவது அத்தியாயத்தில்தான் அவையடக்கம் குறித்தான செய்திகளை தெரிவிக்கிறார். அதை அடுத்த ஐந்தாவது அத்தியாயத்தில் அவையடக்கம் பகுதியிலே இடம்பெறுவதாக அவர் தெரிவிக்கின்ற 6 பாடல்கள் அல்லது 7 பாடல்கள் குறித்தான பாடல்களிலே முதல் பாடலுக்கான விளக்கத்தை
பதிவு செய்கிறார். தொடர்ந்து ஆறாவது, ஏழாவது, எட்டாவது, ஒன்பதாவது, பத்தாவது, பதினோராவது மற்றும் பனிரெண்டாவது அத்தியாயங்களிலே அவையடக்கத்தில் அடுத்தடுத்து இடம் பெறுகின்ற இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம், ஆறாம், வேறெந்த பதிப்புகளிலும் இடம்பெறாத ஏழாவது பாடலையும் கூட பனிரெண்டாவது அத்தியாயத்திலே பதிவு செய்கிறார். கம்பராமாயணத்திலே சிறப்பு பாயிரம் என்று 23 பாடல்கள், காப்பு பாடல்கள் என்று 11 பாடல்கள், தற்சிறப்பு பாயிரம் என்று 11 அல்லது 12 பாடல்கள் என்று இருக்கின்ற செய்திகள் உட்பட பல்வேறு இதுவரை 12 அத்தியாயங்களிலே அவர் சொல்லாமல் விடுபட்ட செய்திகள் பலவற்றை நிறைவாக 12 அத்தியாயத்திலே அவர் பதிவு செய்கிறார். அந்த மொழி கம்பனின் பணிவை, அதே நேரத்தில் கம்பனின் துணிவை சொல்கின்ற மொழி நடையாக அமைந்திருக்கிறது. கம்பனும் தன்னுடைய அவையடக்க பாடல்களிலே தன்னுடைய பணிவை மட்டுமே காட்டுவதாக தனது ஆய்வுகள் வழி மெய்ப்பிக்கிறார் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். 13 அத்தியாயத்திலே இது இந்த உரை நூல் கவி சக்கரவர்த்தியின் பணிவு என்ற தனது நூலை அவர் ஒரு மாற்று உரை நூலாகவே கருதுகிறார். அந்த மாற்று உரை நூலுக்கான அவசியம் என்ன ஏற்பட்டது என்பதை பேசுகிறார். 14 அத்தியாயத்தை கம்பனின் வாழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் குறித்து பேசுகிறார். அதற்கு பின்னர் இந்த ஆய்வு நூலை உருவாக்குவதற்கு அவருக்கு வழித்துணையாய் நின்ற நூல்கள் அவற்றின் பட்டியலை பின்னிணைப்பாக நமக்கு தந்திருக்கிறார். இந்த நூலை படிக்கும் பொழுது என்னுடைய மனதிலே எழுந்த கருத்துக்களை நான் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களிடம் பேசி உரையாடிய அனுபவம் எனக்கு உண்டு. அப்படி உரையாடிய போது அவரிடம் இருந்து நான் தெரிந்து கொண்ட தகவல்கள், அவருடைய வாய்மொழியாக நான் தெரிந்து கொண்ட தகவல்கள், இந்த புத்தகத்தில் நான் படித்த தகவல்கள் என்று இந்த புத்தகம் படைக்கப்பட்டதற்கான தனித்துவமான காரணம் குறித்து என் மனதை மிகவும் தொட்டு சென்றது. அந்த கருத்துக்களை இந்த நிகழ்வில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் இந்த நூல் விவரிக்கின்ற கம்பன் பிறந்த காலம் அல்லது வாழ்ந்த காலம் குறித்த மிக சரியான, மிக தெளிவான குறிப்புகள் என்பது எதுவும் இல்லை. அவருடைய காலம் 9 என்று சிலரும், 10 என்று சிலரும், 12 என்று சிலரும் சொல்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் ஆழ்வார்கள் காலத்துக்கு பிறகுதான் அவர் வாழ்ந்திருக்கிறார். எப்போது வாழ்ந்தார் என்று தெரியாது. ஒரு ஆய்வு வசதிக்காக 12 என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, ஒரு பேச்சுக்காக, ஒரு கணக்குக்காக 12 என்று வைத்துக்கொண்டு நாம் பேசுவோமே. அப்படி என்றாலும் கூட 12 20 வரைக்கும் ஏறத்தாழ 8 வரை, கம்பராமாயணம் எழுதப்பட்ட பிறகு 8 வரை கம்பராமாயணத்துக்கு உரை எழுதப்படவில்லை. கம்பனை பற்றி யாருமே பேசவில்லை. கம்பனை பற்றிய குறிப்புகள் கூட அந்த காலகட்டத்து இலக்கியங்களில் இல்லை. பாரதியார் தான் முதன் முதலில் பாடுகிறார். ஒரு மிக பெரிய இருட்டடிப்பு கம்பனுக்கு எதிராக இந்த சமூகத்தால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் வடமொழியில் எழுதப்பட்ட இராமாயணத்தை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், தேவ பாஷையில் எழுதப்பட்ட இராமாயணத்தை நீஷ பாஷையில்,
அதாவது தமிழில் கம்பன் எழுதினான் என்பதில் இந்த சமூகத்திற்கு, அந்த காலத்தில் இருந்த அந்த சமூகத்திற்கு உடன்பாடு இல்லை. இது முதல் காரணம். இரண்டாவது, கம்பன் தன்னுடைய இராமாயணத்தை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தொகுத்தும் விரித்தும் சுருக்கியும் மாற்றி எழுதினான் என்பதிலும் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஒரு மொழிபெயர்ப்பாக இல்லாமல் ஒரு மொழி ஆக்கமாக கம்பன் அதை செய்து கொண்டதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லவே இல்லை. மூன்றாவதாக, இராமாயணத்தில் தன்னுடைய காப்பியத்தின் பல இடங்களில் தனக்கு பொருளும் உதவியும் செய்த தடையப்பனை புகழ்ந்து பாராட்டி கம்பன் எழுதியதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லவே இல்லை. வைணவ காப்பியங்கள் வைணவ இலக்கிய மரபில் ஒரு மரபு என்னவென்றால், போற்றுதலுக்கு உரியவன் இறைவன் மட்டுமே, அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் கூட அப்படித்தான் செய்கிறார்கள். இறைவனை பற்றிய பாடல்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது வைணவ இலக்கிய மரபு. கம்பராமாயணத்தில் சடையப்பனை பற்றிய குறிப்புகளை நீக்கிவிட்டால் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு ஒப்பான இடத்தை கம்பராமாயணத்திற்கு தருவதாக நாதமுனிகள் வாக்களித்ததாகவும், கம்பர் அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை என்றும் வரலாறு தெரிவிக்கிறது. தனக்கு உணவும் உடையும் தந்த சடையப்பனுக்கு கம்பன் எவ்வளவு கெட்டிக்காரன் என்றால், ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிற இடத்தில், கம்பராமாயணத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்கின்ற இடத்தில் கடைசி பாட்டில் வசிஷ்டர் முடி சூட்டுகிறாராம், யார் எடுத்து கொடுக்கிறார் அந்த மணிமுடியை என்று கேட்டால், சடையப்பனுடைய முன்னோர்கள் என்று சொல்கிறார் கம்பன். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சடையப்பருக்கும் ஏதோ ஒரு யுகத்தில் வாழ்ந்த ராமனுடைய முன்னோர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? சடையப்பன் மரபுலோர் எடுத்து தர என்று பாடி தனக்கு உதவி செய்த சடையப்பனை பெருமைப்படுத்துகிறார் கம்பர். அந்த பெருமையை நீக்க சொல்கிறார்கள், அவர் சம்மதிக்கவில்லை. இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், அவர்களது எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் கம்பனுடைய புலமை. இந்த காப்பியத்தில் இருந்த புலமையும் திறமையும் கவித்துவமும் அவற்றை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே இயலவில்லை. ஒரு மிகப்பெரிய புலமை காய்ச்சல் இருந்தது. இதுதான் கம்பனுடைய காப்பியத்தை அவர்கள் அரங்கேற்ற விடாமல் செய்ததற்கு அவர்கள் ஏற்படுத்திய அத்தனை இடர்பாடுகளுக்கான முதல் காரணம் என்று கூட நாம் கொள்ள முடியும். எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கொண்டு ஒரு பெரிய கம்பளி போர்வியை எடுத்து கம்பரை அப்படியே மூடி போட்டார்கள். கம்ப ராமாயணத்தை பற்றியோ கம்பரை பற்றியோ யாரும் எங்கும் பேசுவதே இல்லை. வைணவ திருக்கோவில்களில் உபன்யாசம் நடக்கும் தானே, நடந்தன. யாரோ ஒருவர் கம்பராமாயண பாடல்கள் எழுதப்பட்ட சுவடிகளை வைத்துக் கொண்டு, கையில் யாராவது ஒருவர் வைத்திருப்பார், அவர் 10 பாட்டோ 12 பாட்டோ பாடிக்கொண்டிருப்பார். இப்படித்தான் இருந்ததே தவிர, சாத்திரமான முறையில் கம்பனின் படைப்பை பற்றிய நூல்களோ குறிப்புகளோ செய்திகளோ கம்பரை அடுத்து வந்த 8 நூற்றாண்டுகளுக்கு, 12ஆம் நூற்றாண்டு முதல் 20ஆம் நூற்றாண்டு வரை 8 நூற்றாண்டுகளுக்கு இல்லை. முதன் முதலில் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று ஆரம்பிப்பது பாரதியார் தான் ஆரம்பிக்கிறார். அந்த போர்வையை இந்த சமூகம் கம்பனின் மீது மூடிய போர்வையை பாரதியார் தான் முதலில் விளக்குகிறார். கம்பனோடு கவிதை போயிற்று என்று கூறினார். கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடினார். கம்பன் கவியெல்லாம் நான் என்று பாடினார்.
எப்படி எப்படியெல்லாம் கம்பனை கொண்டாட முடியுமோ அப்படி அப்படியெல்லாம் கம்பனை கொண்டாடி இல்லை ஒன்றின்பை என்பதனை கம்பன் குறிகளால் காட்டிட கருதும் மீச்சியை கருதி தமிழ் வாழும் என்று நான் நினைக்கிறேன் என்று பாரதியார் கூறினார். இல்லை ஒன்றின்மை என்பதனை கம்பன் குறிகளால் காட்டிட கருதும் மீச்சியை கருதி தமிழ் வாழும் என்று நான் நினைக்கிறேன் என்று பாரதி கூறினார். இது எல்லாம் பாரதியை படித்தவர்கள் எல்லோரும் கம்பனை நோக்கி திரும்பிய காலகட்டத்தில் நடந்தது. கம்பன் மீது ஒரு வெளிச்சத்தை பாரதிதான் போடுகிறார். மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்றால், அதற்கு பிறகுதான் கம்பராமாயணத்திற்கு முதல் உரையே எழுதப்பட்டது. 1921 பிறகுதான் கம்பராமாயணத்துக்கு முதல் உரையே எழுதப்பட்டது. அதற்கு பிறகு நிறைய உரைகள் எழுதப்படுகிறது. பாரதி கம்பனை புகழ்ந்ததால் பாரதியை போற்றி புகழ்ந்து கொண்டு பாடிக்கொண்டு இருந்த மாப்போசி, டிகேசி, கல்கி என்று பாரதியை யாரெல்லாம் படித்தார்களோ போற்றினார்களோ அவர்கள் எல்லாம் கம்பனையும் போற்ற துவங்கினார்கள். அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் கம்பன் கழகங்களே தோன்றின. அதற்கு முன்னால் கம்பன் கழகங்களே தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழுக்கு, தமிழர்களுக்கு கம்பனை மீண்டும் அடையாளப்படுத்திய பெருமை பாரதிக்கு உண்டு. இது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது, உரை எழுத வந்த உரையாசிரியர்கள் மிக சிறப்பான உரையை எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான உரை எழுதியிருக்கிறார்கள் கம்பராமாயணத்துக்கு. அவர்களுடைய உரை இல்லாமல் நாம் கம்பனை அறிந்து கொள்ள முடியாது. உரையாசிரியர்கள் ஒரு நூலுக்கு தேவையா என்று கேட்டால் தேவைதான். 3 காரணங்களுக்காக உரையாசிரியர்கள் தேவை. 1, காலத்தால் முந்திய சில சொற்களுக்கு இப்போது பொருள் கிடைக்காது. அவற்றுக்கான உரையை உரையாசிரியர்கள் தந்து நமக்கு உதவுவார்கள். 2, உரையாசிரியர்கள் நயம் சொல்வார்கள், பாடலின் அழகை எடுத்து கூறுவார்கள். 3, உரையாசிரியர்கள் பாடபேதம் சொல்லி தருவார்கள். மூல நூலில் இருந்து நூல் அச்சுக்கு வரும்போது அதிலே பொருளில் ஏதாவது வேறுபாடுகள் இருந்தால் அவற்றை பாடபேதம் என்று கூறுவார்கள். அந்த பாடபேதத்தை உரையாசிரியர்கள் சொல்வார்கள். எனவே உரையாசிரியர்களுக்கு பொருள் சொல்லுதல், நயம் சொல்லுதல், பாடபேதம் சொல்லுதல் என்ற 3 பங்கு உண்டு. அப்படி கம்பராமாயணத்துக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் எல்லோருமே மிகச் சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்ற போதிலும், அவையடக்கம் என்ற பெயரில் கம்பர் எழுதிய 6 பாடல்களுக்கு உரையாசிரியர்கள் நேர்மையான உரை எழுதவில்லை என்கிறார் டிக்கு. அதனால்தான் அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இது அவருடைய வாய்மொழி, அவருடைய கருத்து. இந்த கருத்தை அவர் இந்த புத்தகத்திலேயே பதிவு செய்திருக்கிறார், பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார். எல்லோருமே என்ன செய்து விட்டார்கள், இந்த உரையாசிரியர்கள் எல்லோருமே என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அவையடக்கம் என்கிற அந்த சொல்லை மட்டும் வைத்து கொண்டு அல்லது ஏதோ ஒரு உள்நோக்கம் கொண்டு அல்லது ஒருவருக்கு எதிராக தனது கோபத்தை கம்பர் பதிவு செய்திருக்கிறார் என்றால் யாருக்கு எதிராக என்று ஒரு கேள்வி வரும் அல்லவா? அந்த நபர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அல்லவா? அப்படி அடையாள காட்டப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, இப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு நயம்படு உரையை, அழகிய உரையை மட்டும் எழுதிவிட்டு போய்விட்டார்கள் உரையாசிரியர்கள். ஆனால் கம்பன் அவையடக்கம் எழுதியதன் நோக்கம் அவனது அவையடக்கம் அல்ல. தன் காப்பியத்தை 8 அவன் காலத்திற்கு பிறகு 8 மறைத்து வைத்தவர்கள் அந்த காலத்தில் எழுதியமைக்காக அவருடைய காலத்தில் எத்தனை எதிர்ப்பை அவருக்கு தெரிவித்திருப்பார்கள். அந்த எதிர்ப்பை கம்பன்
கவித்துவமான முறையில் தனது கம்பராமாயணத்தில் பதிவு செய்தான். ஏனென்றால் தமிழில் அவையடக்கம் என்கிற ஒரு பகுதியே கம்பனுக்கு முன்பு கிடையாது. வள்ளுவன் அவையடக்கம் பாடினானா? இல்லை. வான் சிறப்பு பாடினான்? வான் சிறப்பு பாடினான், கடவுள் வாழ்த்து பாடினான், ஆனால் அவையடக்கம் பாடவில்லை. சிலப்பதிகாரத்தில் அவையடக்கம் இல்லை. திருவாசகம் எழுதினாரே மணிவாசக பெருமான், அவர் அவையடக்கம் பாடினாரா? இல்லை. ஆழ்வார்கள், நாயன்மார்கள் கம்பனுக்கு முந்திய காலகட்டத்தில் எழுதப்பட்ட எந்த ஒரு நூலிலும் அவையடக்கம் என்ற ஒரு பகுதியே கிடையாது. தங்க புலவனுக்கு அவையடக்கமே கிடையாது. அவன் தங்கிருப்பது எங்கள் குரம், தங்கனார்க்கு ஏது குளம் என்று பாடிய அப்படிப்பட்டவன் தங்க புலவன். அப்படி என்றால் தமிழில் இன்றைக்கு எழுதுகின்ற எல்லா கவிஞர்களும் அவையடக்கம் பாடுகிறார்களே, அதற்கு பிந்திய எல்லா நூல்களிலும், குறிப்பாக கம்பனுக்கு பிந்திய எல்லா கவிஞர்களும், சேக்கிழார் கூட அவையடக்கம் என்பதை தன்னுடைய நூலில் பாடுகிறார் என்ற ஒரு பகுதியை அவர் வைக்கிறார். இதை இலக்கியங்கள், ஆய்வுகள் நமக்கு காட்டுகின்றன. அதே ஆய்வுகள் சேக்கிழார் கம்பருக்கு பிந்தியவர் என்ற செய்தியையும் நமக்கு தெரிவிக்கின்றன. அப்படியானால் அவையடக்கம் என்கிற ஒரு வடிவத்தை, புதிய இலக்கிய வகைமையை கம்பன் ஏன் அறிமுகம் செய்கிறான் என்று ஆய்வு செய்து பார்த்தால், அந்த பாடல்களுக்கு பொருள் பார்க்கிற பொழுது, அவையடக்க பாடல்களுக்கு பொருள் பார்க்கிற பொழுது, உரையாசிரியர்கள் கொடுத்த பொருள் பொருத்தமானதாக இல்லை. எனவே இந்த ஆறு பாடல்களுக்கும் மாற்றுரை எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இந்த புத்தகம் ஆறு பாடல்களுக்குமான மாற்றுரையாகவே திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது. இந்த மாற்றுரையின் வெளிச்சத்தில் கம்பனை பார்க்கிற போது கம்பன் சந்தித்த பேரிடர்கள் நமக்கு தெரிய வருகிறது, கம்பன் சந்தித்த பகைமை நமக்கு தெரிய வருகிறது. இந்த மொழிக்கும், தமிழ் மொழிக்கும், மொழி புலமைக்கும், கம்பன் கொண்டிருந்த தமிழ் மொழி புலமைக்கும் எதிராக இருந்த எல்லாமே நமது கண்ணுக்கு தெளிவாக தெரிகிறது. இது ஒரு காரணம். இரண்டாவது, இப்படி ஒரு மாற்று உரை எழுதலாமா என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் தோன்றும். எழுதலாம். திருக்குறளுக்கு நிறைய உரைகள் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் அறிவோம். அவைகள் எல்லாமே திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதிய பரிமேல் அழகர் அவர்களுடைய உரை அடிவுற்றி எழுதப்பட்டது அல்ல. பரிமேல் அழகர் உரைக்கு மாற்று உரையாகவே பலருடைய உரைகள் இருந்திருக்க நாம் காண்கிறோம். பரிமேல் அழகர் உரையை முதன்மை உரையாக வைத்து கொண்டு காளிங்கரும் மணக்குடவரும் பரிமேல் அழகரோடு மாறுபடும் இடங்களை சுட்டிக்காட்டி ஒரு தனி நூலை எழுதியிருக்கிறார்கள். எனவே மாறுபடுவது என்பதும் மொழி இலக்கிய வரலாற்றிலே ஒரு மரபு. மிக முக்கியம் என்னவென்றால், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பானை வள்ளுவன். உரையாசிரியர்கள் ஒன்று எழுதிவிட்டார்கள் என்பதற்காக அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்றும் இல்லை. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவன் தந்து தனக்குமே அந்த குறளை பொருத்தித்தான் சொல்வதாக நாம் கருத வேண்டும். ஒன்று தவறு என்று சொல்கிற உரிமையையும் கூட வள்ளுவன் நமக்கு இந்த குறள் வழி தருகிறான். அப்படி சொல்வதற்கான ஞான செறிவு, ஞான தெளிவு வள்ளுவனுக்கு இருந்தது. அதனால் வள்ளுவன் ஒரு உரிமையை தருகிறான். யார் சொல்கிறார்கள் என்பதெல்லாம் முக்கியமில்லை. இதற்கு நாம் ஒரு அரபு பழமொழியை எடுத்துக்காட்டாக கூற முடியும். தகப்பன் வீட்டு கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்காதே என்கிறது அந்த பழமொழி. தகப்பன் வீட்டு கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்காதே என்கிறது அந்த பழமொழி. உப்பு தண்ணீரை யாராலும் குடிக்க முடியாது தானே. அதனால் மாற்று உரைகள் காண்பது மிக 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 அவசியமான ஒன்று. மாற்று உரைகள் புதிய சிந்தனைகளை உருவாக்கும். மாற்று உரைகள் புதிய வரலாற்று உண்மைகளை, புதைந்த வரலாற்று உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். மாற்று உரைகள் மொழிக்கு வளம் சேர்க்கும். இலக்கியங்கள் எப்படி
மொழிக்கு வளம் சேர்க்கின்றனவோ அதே போல மாற்று உரைகளும் மொழிக்கு வளம் சேர்க்கும். அந்த வகையில் இந்த புத்தகம் கவி சக்கரவர்த்தியின் பணிவு என்கிற இந்த புத்தகமும் தனித்துவமான ஒரு புத்தகம் என்று நான் கருதுகிறேன். இதை வாசிக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த உணர்வை பெறுவது உறுதி. இந்த புத்தகத்தை வாசித்த பிறகு கம்பராமாயணத்தை நான் என்னுடைய வகுப்புகளிலே கற்பிக்கின்ற பொழுது உண்மையிலேயே கம்பன் இருந்த காலகட்டத்திற்கு சென்று கம்பனை குறித்த பல்வேறு தகவல்களை என்னால் மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறது. மாணவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு அதை கேட்கிறார்கள் என்பதை நான் ஒவ்வொரு வகுப்பிலும் உணர்ந்திருக்கிறேன். பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் கூட தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறார், ஒரு படைப்பாளி அல்லது ஒரு வாசகன் ஒரு நூலை படிக்கிற பொழுது அந்த நூலாசிரியன் வாசிக்கிற பொழுது அந்த நூலாசிரியன் தன்னோடு பயணிப்பது போன்ற ஒரு அனுபவத்தை பெறுகின்ற வாசிப்பு என்பது மிகவும் ஆழமானது, அபூர்வமானது. அது ஒரு வாசகனுக்குள் நிகழ்வது என்பது அவன் அந்த புத்தகத்தோடு அந்த படைப்போடு எவ்வளவு ஒன்றி போகிறான் என்பதை பொறுத்தது என்று அவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறார். அவர் பாரதியை குறித்து ஆய்வு செய்த நூலான அருந்தவ பன்றி என்ற அவருடைய ஆய்வு நூலில் அந்த ஆய்வை மேற்கொண்ட போது பாரதி அவரோடு அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததை தான் உணர்ந்ததாக அவர் குறிப்பிடுவார். அதே போல இந்த கவி சக்கரவர்த்தியின் பணிவு என்ற நூலை எழுதும் போது கூட கம்பன் மிக கம்பீரமாக பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய அருகிலேயே அமர்ந்திருந்தது போன்ற ஒரு தோற்றத்தை அனுபவத்தை தான் பெற்றதாக திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் குறிப்பிடுகிறார். நானும் கூட இந்த நூலை வாசித்த போது 12ஆம் நூற்றாண்டுக்கே சென்று கம்பனையும் அவன் சுற்றத்தாரையும் அவன் பகைவரையும் அவன் இந்த கம்பராமாயணத்தை அரங்கேற்றுவதற்கு பட்ட பாடுகளையும் அதை கடந்து அவனுடைய பணிவும் அவனுடைய துணிவும் இந்த கம்பராமாயணத்தை கொண்டு சேர்த்த இடம் அதையும் நான் அறிந்து மிகவும் மகிழ்ந்தேன், நெகிழ்ந்தேன். அப்படியான அனுபவத்தை நீங்களும் பெற இந்த புத்தகத்தை அவசியம் வாசியுங்கள். நன்றி.